ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் அண்ட் லென்ஸோட ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்மளோட சயின்ஸ் கிளாஸ்லேயும் சரி, ஆலிமோன் கோர்ஸ்லேயும் சரி, உங்களுக்கு இதை டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மிரர் அண்ட் லென்ஸை படித்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா மிரர்லையும் நம்ம படிக்கக்கூடியது கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் தான் படிப்போம். லென்ஸ்லையும் நம்ம படிக்கக்கூடியது கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி தான் நம்ம வந்து படிப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ மிரர், மிரர்னா என்ன சொல்லுவோம்னா தமிழில் ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மிரருக்கான சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மிரரோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆடியின் சமன்பாடு இல்லை கண்ணாடியின் சமன்பாடு அப்படின்னு தமிழில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மிரர் ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா 1/F = 1/V + 1/Uன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ லென்ஸோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். ஆனால் எப்படி வரும்னா 1/F = 1/V - 1/Uன்னு வரும். இடையில இருக்கக்கூடிய இந்த அடையாளம் மட்டும் லென்ஸுக்கு மாறும். இதை எப்படி மேம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம நீங்கள் மிரரும் முடிச்சிருப்பீங்க, லென்ஸும் முடிச்சிருப்பீங்க. ரெண்டுலேயும் வந்த வார்த்தையே தான் திருப்பி திருப்பி வந்திருக்கும். கான்கேவ், கான்வெக்ஸு, ஃபோக்கஸு, போலு, இந்த மாதிரி நிறைய வந்த வார்த்தையே தான் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ மிரரோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா 1/F = 1/V + 1/U நாம சொல்லுவோம். ஓகே. இங்க எப்படி பிளஸ் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மிரர், மிரரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? எம். எம்னா என்ன அர்த்தம்? மோர். ஓகே. ஸோ மோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோர்னா என்னது? அதிகமாக. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் வரும். அப்போ மிரர் சமன்பாடுனா ப்ளஸ் வரும், 1/F = 1/V + 1/U. அடுத்து இங்கே என்ன இருக்கு? லென்ஸு. லென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? எல்லு. ஸோ அப்போ லெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. இதை லெஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ்ஸுனா என்ன வரும்? மைனஸ். ஓகேவா? அப்போ 1/F = 1/V - 1/U. இப்போ மிரரோட சமன்பாடும் லென்ஸோட சமன்பாடும் எப்போ கேட்டாலும் மறக்காதா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்களா? மிரரோட சமன்பாடு என்னது? மிரர்னா எம், மோர். 1/F = 1/V + 1/U. லென்ஸுனா என்னது? லெஸ். ஸோ 1/F = 1/V - 1/U. இந்த எஃப்ங்கிறது நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து குவிய நீளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்து. இதை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா நீளம். ஓகே. குவிய நீளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த யூங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. ஓகே. அந்த மிரர்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லுவோம். நான் இதை ஏற்கனவே சயின்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி நீட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ யூங்கிறது எங்கள் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. இந்த விங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம், அதாவது இமேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது தலைகீழாகவும் நேராகவும் ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா வி. ஸோ விங்கிறது எதுனா இமேஜோட டிஸ்டன்ஸு. ஓகே. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸுக்கு வந்து பொருளின் தொலைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வச்சுருப்போம் இல்லையா பொருளோட தொலைவு, கண்ணாடியிலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வச்சுருக்கோமோ அது. ஓகே. அதாவது அந்த மிரர்லேருந்து, அது கான்கேவாக இருக்கலாம் கான்வெக்ஸாக இருக்கலாம், அந்த மிரருக்கும் நம்ம வச்சுருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள தொலைவை தான் நம்ம யூன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வீனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீனா ஃபைனலாக நமக்கு வச்ச பொருளோட பிம்பம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பிம்பத்தோட தொலைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வீன்னு சொல்லுவோம். ஓகே. இதை நீட்டாக நான் வந்து ஒவ்வொரு டயக்ராமும் வரைஞ்சி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. ஓகே. ஸோ அப்போது கண்ணாடியோட சமன்பாடு அதில் என்னெல்லாம் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நாம் பார்க்க போகிறது லென்ஸோட சமன்பாடு. லென்ஸோட சமன்பாடுலையும் அதே தான், எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்து தான் நாம் சொல்லுவோம். விங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. எங்கேருந்து? இங்கே வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு நாம் எங்கே சொன்னோம்? கண்ணாடியிலிருந்து, ஆடியில் இருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸில் இருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை தான் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லுவோம். யூங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு, விங்கிறது ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜோட டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அது கண்ணாடியிலிருந்து, ஆடியிலிருந்து. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லென்ஸ்லேருந்து பொருளோட தொலைவு, லென்ஸ்லேருந்து நமக்கு ஃபைனலாக கிடைச்ச பிம்பத்தின் தொலைவு. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? மிரரோட சமன்பாடு, லென்ஸோட சமன்பாடு ரெண்டும் எப்போவுமே மறக்காது. மிரர்னா ப்ளஸ் வரும், ஏன்னா எம்னா மோர்னு வச்சுக்கோங்க, லென்ஸுனா மைனஸ் வரும். ஸோ லெஸ்ஸு. ஸோ அதனால் மைனஸில் எங்கே போட்டுக்கலாம்? ஓகே. இப்போ இந்த உருப்பெருக்கம் இருக்குது, மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிரரில் மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்னிஃபிகேஷன் தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உருப்பெருக்கம். ஓகே. ஸோ இப்போது இந்த உருப்பெருக்கம் நீங்கள் டைரெக்டாக ஒய்சிடி புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல V/U போட்டிருப்பாங்க, சில இடத்துல -V/U போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன படித்தாலுமே அந்த கான்செப்டை டீட்டெயிலாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்லைனர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே.
கான்செப்ட் புரியாமல் வெறும் ஒன்லைனர் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல என்னடா சொன்னதே சொல்லியிருக்காங்க ஆனால் வேறு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் படிக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் இருக்கு இல்லையா அதை பார்க்கணும். ஓகே, இப்போ லென்ஸில் மேக்னிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதில் மிரரில் மேக்னிஃபிகேஷன் என்ன சொல்லுவோம்னா, மேக்னிஃபிகேஷனை எம்ங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் என்னென்னா மைனஸ் பி பை யூன் வரும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியில் உருப்பெருக்கம் வந்து மைனஸ் பி பை யூ. எப்படி இந்த மைனஸை நாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆடியோட சமன்பாடு என்ன வந்துச்சு, ப்ளஸ் வந்துச்சு. அப்போ உருப்பெருக்கம் என்ன எது வரும், அப்படியே ஆப்போசிட்டு மைனஸ் வரும். ஓகேவா, அதே மாதிரி லென்ஸில் மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே வியூ தான் வரும், வி பை யூ. ஸோ லென்ஸில் என்ன வரும்னா வி பை யூன் வரும் உருப்பெருக்கம். ஸோ லென்ஸில் ஏன் ப்ளஸ் போடுறோங்கிறத மறக்காமல் வச்சுக்கிறதுக்கு இங்கே மைனஸ் போட்டோமா, ஸோ இங்கே வரும்போது உருப்பெருக்கம் ப்ளஸில் வரும். ஓகே, அப்போ இப்போவே படிச்சிருங்க மிரரோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை யூ. ஸோ இங்கே ஏன் ப்ளஸ் வருது அப்படின்னா எம்னா மோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே உருப்பெருக்கம், உருப்பெருக்கம் எப்படி வரும்னா ஆல்ரெடி இங்கேயே ப்ளஸ் வந்துடுது, அப்போ உருப்பெருக்கத்தில் கண்டிப்பாக மைனஸ் வரும். ஸோ மைனஸ் வி பை யூ. விங்கிறது நான் சொன்னது தான், விங்கிறது என்னதுன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ், யூங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஓகேவா, எங்க இருந்துன்னா ஆடியில இருந்து. ஓகே, இப்போ லென்ஸ் சமன்பாடு பாருங்க, லென்ஸ் லென்ஸ் எல்னா லெஸ் அப்ப என்ன வரும், ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ. அப்போ உருப்பெருக்கம் என்ன வரும், இங்க மைனஸ் வந்ததுனால அடுத்து பிளஸ் வரும். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு வி பை யூன் வரும். ஸோ இது எல்லாமே எப்போ படிக்கணும், இந்த ஷார்ட்கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சிடணும். ஆடினா என்ன, அதுக்கப்புறம் லென்ஸ் தான் என்ன, அதில் இருக்க டைப்ஸ் தான் என்ன, ஒவ்வொரு இதுலையும் இமேஜ் ஒவ்வொரு பக்கம் விழுந்துச்சுன்னா எந்த மாதிரி தெரியும், பொருளை எங்கெங்க வச்சோம்னா இமேஜ் எப்படி எப்படி கிடைக்குங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒன்லைனர் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கடைசி ஃபைனலாக வந்து இந்த ஷார்ட்கட்டை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிடும். எப்போவுமே ஒரு தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட மறக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் அடுத்த ஷார்ட்கட் என்னன்னு பாருங்கள். ஸோ நம்ம மிரர்லையும் லென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்வர்ஜிங் மிரர், டைவர்ஜிங் மிரர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம தாண்டி வந்திருப்போம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி லென்ஸில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங் லென்ஸு டைவர்ஜிங் லென்ஸுன்னு நாம் ரெண்டு பார்த்துருப்போம். ஓகே, கன்வர்ஜிங் டைவர்ஜிங் கூடிய வார்த்தையை பார்த்துருப்போம். ஸோ இது ரெண்டும் மட்டும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரரில் நாம் எதை கன்வர்ஜிங் மிரர்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்கேவ் மிரரை வந்து நாம் கன்வர்ஜிங் மிரர்னு சொல்லுவோம். இதை நான் டயக்ராம் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லா ரேயுமே என்ன ஆகும்னா ஃபோக்கஸில் ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகும்னா எல்லாமே கன்வர்ஜ் ஆகும். அதே கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸில் பட்டு எல்லாமே அப்படி டிவியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும், டைவர்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நீட்டாக அந்த டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ மிரரில் பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் மிரரை நாம என்ன சொல்லுவோம், கான்கேவ் மிரருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கன்வர்ஜிங் மிரர். ஓகே, இது வந்து கன்வர்ஜிங் மிரர். ஏன்னா எல்லா வரக்கூடிய எல்லா ரேயுமே என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸில் வந்து எல்லாமே கன்வர்ஜ் ஆகும் அப்படியே. அதே கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் வந்து விழக்கூடிய பாயிண்ட் எல்லாமே அப்படி டைவர்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரரை நம்ம வந்து டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாமில் டைரக்ட் இந்த கொஷின் அந்த கான்செப்டை கொடுக்கும்போது கான்கேவ் மிரர் பற்றி ஒரு ஒரு கொஷின் வருது அப்படின்னா கான்கேவ் மிரர்னு கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல அந்த வார்த்தை அந்த மிரருக்கு நேம் வந்து கன்வர்ஜிங் மிரர், கன்வர்ஜிங் மிரர்னு பேசியிருப்பாங்க. கான்வெக்ஸ் மிரரை டைவர்ஜிங் மிரர், டைவர்ஜிங் மிரர்னு பேசியிருப்பாங்க. ஓகேவா, அதே இது நீங்கள் லென்ஸுக்கு வரீங்க அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கான்கேவ் லென்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸுன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்வெக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே மாறி வரும். மிரரில் பார்த்தீங்கன்னா கான்கேவை போய் கன்வர்ஜிங்னு சொல்லுவாங்க, கான்வெக்ஸை டைவர்ஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டு நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கான்கேவ் தனியாக ஒரு டயக்ராம் போட்டு, கான்வெக்ஸ் தனியாக டயக்ராம் போட்டு, அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் தனியாக டயக்ராமு, கான்வெக்ஸ் லென்ஸ் தனியாக நிறைய டயக்ராம் போட்டு ஒன்று ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஷார்ட்கட் வீடியோ அப்படிங்கிறதுனால இதில் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த பழைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ கான்கேவை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங் சொல்லுவோம், கான்வெக்ஸை டைவர்ஜிங் சொல்லுவோம். இங்கே வந்து கான்கேவை என்ன சொல்லுவோம்னா டைவர்ஜிங் சொல்லுவோம், கான்வெக்ஸை வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து மிரருக்கும் லென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்து. ஸோ ஃபோக்கல் லென்த்து, ஸோ இதை வச்சு இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஃபோக்கல் லென்த்துங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா லென்ஸில் நம்ம பார்ப்போம். பவர் ஆஃப் லென்ஸ்னு ஒரு டாபிக் படிப்போம் லென்ஸில்.
பவர் ஆஃப் லென்ஸ்னு ஒன்று படிப்போம். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறது இதுதான். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் வந்து பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எஃப், ஃபோக்கல் லென்த்து நம்ம படிச்சிருப்போம், இல்லை பி ஈக்குவல் டு ஒன் பை எஃப்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, எஃப்ங்கிறது இந்த ஃபோக்கல் லென்த்து. அப்போ எக்ஸாமில் வந்து ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸில் இருக்கும். அப்போ இது நீங்கள் நார்மலாக அந்த ஒன்லைனர் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபோக்கல் லென்த்தையா இங்கே ப்ளஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து மைனஸ் போட்டு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ சில இடத்துல பாசிட்டிவாக இருக்கும், சில இடத்துல நெகட்டிவாக இருக்கும். ஸோ அது ஏன், அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் லென்ஸில் வரும் இது, இந்த பீஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எஃப்ங்கிறது, அதாவது பவர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருந்தால் பவர் வந்து என்னவாக இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து, இந்த ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பவரும் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். இது ஒன்லைனராகவும் கேட்பாங்க, ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்து இல்லைன்னா பவர் ஆஃப் த லென்ஸு எங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கும், லென்ஸோட பவர் எங்கே பாசிட்டிவாக இருக்கும்னு கேட்பாங்க. கான்வெக்ஸ் லென்ஸில் பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். அதே ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்கேவ் லென்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி கிடைக்கும்னா நெகட்டிவாக கிடைக்கும். அப்போ ஃபோக்கல் லென்த்து நெகட்டிவ் வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு பவரும் எப்படி கிடைக்கும், நெகட்டிவாக தான் கிடைக்கும். அப்போது ஒரு ஒரு லென்ஸோட பவர் வந்து இந்த மாதிரி மைனஸில் இருக்குது, மைனஸ் ஃபோர் டயாப்டர் இல்லை மைனஸ் டூ டயாப்டர், அதாவது பவரோட இது வந்து எவ்வளோனா டயாப்டர்னு சொல்லுவோம் அதோட யூனிட் வந்து. ஸோ இதோட இது வந்து டூ மைனஸ் டூ டயாப்டர் இருக்குது அப்படின்னா இது என்ன லென்ஸு அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன லென்ஸ்னா கான்கேவ் லென்ஸு, ஏன்னா கான்கேவ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்து. ஸோ கான்கேவ் லென்ஸ்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், குழி லென்ஸ்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ் அப்படின்னா குவி லென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்கேவ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஃபோக்கல் லென்த்து வந்து நெகட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பவர் ஆஃப் பவர் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? அப்போது கான்கேவ் லென்ஸு உங்களுக்கு எப்போவுமே பவர் வந்து நெகட்டிவில் கிடைக்கும், கான்வெக்ஸ் லென்ஸில் உங்களுக்கு பவர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். எதனாலனா கான்கேவ் லென்ஸில் ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த்தை வந்து நெகட்டிவில் சொல்லுவோம், கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் சொல்லுவோம். ஓகே, ஸோ மிரர் சொல்லிட்டேன், லென்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இது போகவே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐ வச்சு லென்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, ஹியூமன் ஐயில் இந்த கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். கான்கேவும் பங்கு வகிக்கும், கான்வெக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ கான்கேவ்னா என்ன சொன்னேன், குழி லென்ஸு. ஓகே, கான்வெக்ஸ்னா என்னதுன்னா குவி லென்ஸுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஹியூமன் ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோஃபியா, மயோஃபியா, அதுக்கப்புறம் ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மயோஃபியா, ஸோ மயோஃபியா ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கிளாஸில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆஃப் அன் ஹவர் போயிருக்கும். டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஆப்பில் டீட்டெயிலாக போயிருக்கும். இது ஃபைனலாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட்கட்டு. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கும்போது என்னடா வந்ததே திருப்பி வருதுங்கக்கூடிய கன்ஃபியூஷன் இருக்கும். கடைசி ஓவராலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதை பற்றி படிச்சிருந்தீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்னென்ன படிச்சிருக்கீங்க, கான்கேவ் கான்வெக்ஸு எல்லாமே படிச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடச்சிருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்டான இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட் பாருங்கள். ஓகே, ஹியூமன் ஐ பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது பார்ப்போம், ஒன்று வந்து மயோஃபியான்னு பார்ப்போம், இன்னொன்று வந்து ஹைப்பர் மெட்ரோஃபியான்னு பார்ப்போம். ஸோ மயோஃபியானா கிட்ட பார்வை. ஓகே, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம், தூர பார்வை அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிதானே. ஸோ ஆல்ரெடி ஆப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் ஹைப்பர் மெட்ரோஃபியானா நம்ம என்ன சொல்லுவோம், தூர பார்வை அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ மயோஃபியானா கிட்ட பார்வை. கிட்ட பார்வைனா என்னன்னா கிட்டத்தில் இருக்க பொருள் மட்டும் தெரியும், தூரத்தில் இருக்க பொருள் தெரியாது. தூர பார்வை ஹைப்பர் மெட்ரோஃபியானா என்ன அர்த்தம்னா தூரத்தில் இருக்க பொருள் எல்லாம் தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அதாவது கிட்ட பார்வைனா பார்வை கிட்டத்தில் இருக்கும், தூரமாக போக போக பார்வையே இருக்காது. ஹைப்பர் மெட்ரோஃபியானா அதே மாதிரி தூரத்தில் பார்வை இருக்கும், ஆனால் பக்கத்தில் வந்து என்னவாக இருக்காதுன்னா பார்வை இருக்காது. ஸோ இதை நான் டீட்டெயிலாக டயக்ராம் வரைஞ்சி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கிட்ட பார்வை இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த ஃபோக்கஸ் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வந்து ரெட்டினாவுக்கு கொஞ்சம் முன்னாடி விழும். அதாவது இப்போ இதுதான் நம்மளோட கண்ணு அப்படின்னா மயோஃபியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயோஃபியா இருக்கிறவங்களுக்கு இமேஜ் வந்து எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய இமேஜ், ஸோ இங்கேருந்து ஒரு ரே வருது,
இங்கேருந்து ஒரு வே. ஸோ இந்த இடத்துல ஒரு நார்மலான இது வந்து என்னதுன்னா மயோபியா இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த சர்க்கிளை வந்து நம்மளோட கண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னும் டீட்டெயிலாக ஆப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதை மட்டும் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட கண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்ணில் அதாவது இந்த மயோபியாவோ ஹைப்பர் மெட்ரோபியாவோ இது இல்லாதவங்களுக்கு, இந்த குறைபாடுகள் இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து நேராக இந்த ரெட்டினால போய் விழுந்துடும். நேராக எங்கே போகும்னா இந்த ரெட்டினால போய் விழும், இந்த இடத்துல விழுந்துடும். ஸோ விழித்திரையில கரெக்டாக விழுந்துடும். ஸோ விழித்திரையில கரெக்டாக விழுந்துருச்சுன்னா நமக்கு வந்து பார்வை வந்து நல்லா தெரியுது, அந்த இமேஜ் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த விழித்திரையில, இந்த ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரையில விழாமல் கிட்ட பார்வை இருக்கிறவங்களுக்கு என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்கக்கூடிய அந்த இமேஜோட இது வந்து விழித்திரைக்கு முன்னாடியே விழுந்துடும், விழித்திரைக்கு இந்த பக்கம் விழுந்துடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க பொருளை மட்டும் பார்க்க முடியுது. ஸோ தூரத்தில் இருக்க பொருளை அவங்களால பார்க்க முடியாது. அப்போ இந்த இதை சரி பண்ணுறதுக்காக டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்க வந்து ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. அது என்ன கண்ணாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை சரி பண்ணுறதுக்கு குழி லென்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ குழி லென்ஸ் அப்படிங்கிறது கான்கேவ் லென்ஸ். ஸோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி லென்ஸ் வந்து கொடுப்பாங்க. குழி லென்ஸை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா, கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கான்கேவ் லென்ஸ் படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூரத்தில் இருக்க பொருள் இவங்களுக்கு தெரியாது இல்லையா, கிட்ட பார்வை இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தில் உள்ள பொருள் மட்டும் தானே தெரியும். அப்போ அந்த ஈரில்லா தொலைவு, அந்த இன்ஃபினிட்டிவில் இருக்க பொருளை அப்படியே பக்கத்தில் காட்டும். அந்த குழி லென்ஸை முன்னாடி நாம் வந்து வைக்கும்போது, அந்த கண்ணாடியை போடும்போது, ஸோ குழி லென்ஸ் இருக்க கண்ணாடியை நம்ம போடும்போது இந்த மாதிரி தூரத்தில் இருக்க பொருள் வந்து எப்படி காட்டும்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு பார்வை எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து காட்டிடும். ஓகே, அதே மாதிரி ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா தூர பார்வைன்னு சொல்லுவோமா, தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு இது வந்து நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாதவங்களோட கண்ணில் ஒளி வந்து கரெக்டாக விழித்திரையில் படும். அதே ஹைப்பர் மெட்ரோஃபியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படிங்கும்போது அவங்களோட இது வந்து எங்கே போய் விழுந்தா, ஸோ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இமேஜ். ஸோ இந்த மாதிரி அதோட இது அந்த விழித்திரையை தாண்டி போய் விழுந்துடும். இதுதான் விழித்திரை ரெட்டினா. ஸோ இந்த விழித்திரையில் படாமல் அப்படி இங்கே வெளியே போய் விழுந்துடும், ஏதாவது இன்ஃபினிட்டியில் போய் விழுந்துடும். அப்போ அதனால் அவங்களுக்கு என்னவாகும்னா, தூரத்தில் உள்ளது தெரியும், இங்கே பக்கத்தில் உள்ளது எதுவுமே தெரியாது. அப்போ இவங்க இதுக்கு இதுதான் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குவி லென்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, குவி லென்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னாகும்னா, அது இவங்களுக்கு பார்வை தூரத்தில் தானே இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க அந்த 25 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த பொருள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி காட்டும். அந்த கண்ணாடி குவி லென்ஸாக முன்னாடி அவங்க வைக்கும்போது அந்த மாதிரி காட்டும். அப்போ இது வந்து கிட்ட பார்வைக்கு குவி லென்ஸா, தூர பார்வைக்கு குழி லென்ஸா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். குவியா குழியா அப்படிங்க முடியக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கூல் டேஸில் சொல்லி கொடுத்ததுதான். ஸோ கிட்ட குழி தோண்டி தூரமாக குவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட குழி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட குழி தோண்டி தூரத்தில் குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு கிட்ட பார்வை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு குழி லென்ஸ் யூஸ் பண்ணணும். குழி லென்ஸுக்கு இங்கிலீஷில் என்ன பேர், கான்கேவ் லென்ஸ். கேவ்னா குழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூர குவி, அப்போ தூர பார்வை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சயின்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், சயின்ஸ் கிளாஸில் ஃபிசிக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா ஹியூமன் ஐ வச்சு மட்டுமே உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்பாங்க. அதாவது என்ன கேட்பாங்கன்னா, மயோபியா கிட்ட பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு அந்த அவங்களோட அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது எங்கே தெரியும், விழித்திரையில் தெரியுமா, ரெட்டினாவில் ரெட்டினாவில் கரெக்டாக தெரியுமா, இல்லை ரெட்டினாவுக்கு முன்னாடி தெரியுமா, ரெட்டினாவுக்கு பின்னாடி தெரியுமா, இல்லை எங்கே தெரியும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ கிட்ட பார்வை இருக்கிறவங்களுக்கு ரெட்டினாவுக்கு முன்னாடியே அந்த இமேஜ் வந்து விழுந்துடும். அதே தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு விழித்திரைக்கு அப்பால் போய் விழும். ஓகே, விழித்திரை இங்கிலீஷில் ரெட்டினான்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டீட்டெயிலாக ஒரு கண் படம் வரைஞ்சி வச்சுட்டு அதில் ரெட்டினானா என்ன, கார்னியானா என்னன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. நான் எதுக்காக சயின்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்னீஷியனுக்கும் சரி ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி சயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். சயின்ஸை ரொம்ப நல்லா படிங்க, மேக்ஸ் ரீசனிங்கும் ரொம்ப நல்லா படிங்க, ஜென்ரல் அவேர்னஸில் முக்கியமானது மட்டும் படிங்க, ஈஸியாக நல்ல மார்க்லேயே நீங்கள் பாஸ் பண்ணி போயிடலாம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒட்டுமொத்த அந்த மிரர் அண்ட் லென்ஸோட இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எல்லாமே இந்த 18 நிமிஷம் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை டீட்டெயிலாக நம்ம ஆப்பில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸ் போயிருக்கோம். ஒவ்வொரு மிரரையும் தனித்தனியாக வரைஞ்சி இந்த மிரரில் இமேஜ் எங்கே விழும், இந்த இடத்துல பொருளை வச்சா அதோட இமேஜ் எங்கே கிடைக்கணும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதை ஓவராலாக இங்கே 18 நிமிஷத்தில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆனால் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும், உருப்பெருக்கம்னா என்ன, இல்லை அந்த இமேஜ்
அப்பர்ச்சரோட டிஸ்டன்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ஆப்பில் இருக்க வீடியோஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிபிஎஸ்சி புக்கோ இல்லை நம்மளோட ஸ்கூல் புக்கிலே தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்கேவ் மிரரு கான்வெக்ஸ் மிரரோட படம் எல்லாமே ரொம்ப நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தில் ஃபோக்கஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், போல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னால் என்னென்னு பார்த்துட்டு அதில் இமேஜ் வந்து விழும்போது எந்த இடத்துல விழுது அப்போ உங்களுக்கு தெரியும். பொருள்லாம் இங்கே தான் வைப்பாங்க, இமேஜ் தான் இங்கே வைப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்போவுமே மறக்காது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் மிரர்லேயும் லென்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கான்செப்ட். கன்ஃபியூசிங் பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன், கன்வர்ஜிங் டைவர்ஜிங் வச்சு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதனால் நான் மிரரில் கன்வர்ஜிங்னா என்ன, டைவர்ஜிங் என்ன மிரர்ங்கறத ஓவராலா சொல்லிட்டேன். அதே மாதிரி இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடம், பவர் ஆஃப் லென்ஸ் வந்து சில இடத்துல பாசிட்டிவா இருக்கும் சில இடத்துல நெகட்டிவா இருக்கும். அப்ப அது எங்க பாசிட்டிவ் எங்க நெகட்டிவ் அப்படிங்கறதையும் இதுல சொல்லிட்டேன். இதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம். அதே மாதிரி ஹியூமன் ஐயில மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா வச்சு கண்டிப்பா குழப்புவாங்க. மயோபியா இருந்துச்சுன்னா என்ன லென்ஸ், ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன லென்ஸ்னு தெரியாது. ஸோ அதுக்கு இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்ட குழி தூர குவி. குழி லென்ஸ் அப்படின்னாலே கான்கேவ் தான், குவி லென்ஸ் அப்படின்னாலே அது வந்து கான்வெக்ஸ் தான். அப்போ கிட்ட பார்வை, கிட்ட பார்வைனா மயோபியா இங்கிலீஷில், தூர பார்வை அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட்டட்னஸ் சொல்லுவாங்க, இதை ஃபார் சைட்டு ஃபார் சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபார் சைட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேறு வேறு பார்வை, அதே கிட்ட பார்வை தூர பார்வை தான், இங்கிலீஷில் வேறு வேறு நேமில் வந்து சொல்லியிருப்பாங்க. மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியாவும் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் சைட்டு ஷார்ட் சைட்டு அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் கரெக்டாக ஒன்லைனர் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே என்னெல்லாம் டீச் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அதில் வந்து டீச் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்லைனர் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், டீட்டெயிலான கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் சயின்ஸுக்கு படித்தாலே போதும், சயின்ஸுக்கு அதை மட்டும் படித்தாலே போதும். மேக்ஸ் ரீசனிங்க்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ டெக்னீஷியனாக இருக்கட்டும் இல்லை ஏஎல்பியாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ரயில்வே எக்ஸாம். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இப்போ என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏஎல்பி அப்ளை பண்ணியாச்சு, டெக்னீஷியன் கிரேட் ஒன் கிரேட் த்ரீ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து வரக்கூடியது ஆர்பிஎஃப் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி, அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரயில்வேல இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சிலபஸ் கரெக்டாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் இது நாலுமே எல்லாத்துலேயுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த நாலு சப்ஜெக்டும் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயும் நீட்டாக உங்களுக்கு ஏ டு இசட் டீச் பண்ணியிருப்போம். ஸோ ரயில்வே தான் உங்களோட ஃபோக்கஸு, ரயில்வேல ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்டிபிசி ஜூனில் தானே வருது, நம்ம ஜூனில் போய் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி வந்து அக்டோபரில் தானே வருது, அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்தில் பிகினராக ஜீரோ லெவலில் இப்போ ஆரம்பிக்கிறீங்கனாலும் ஒரு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமுக்கு சூப்பராக ரெடி ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம டீமுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ப்ளே ஸ்டோரில் போய் இல்லைனா வீடியோ கிளிக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணதும் ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இதில் எல்லாமே கவர் ஆகும். இதில் இருக்கிறது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும், எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இதுலேயும் உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சயின்ஸ் மட்டும் தான் வேணும், மேக்ஸ் ரீசனிங் நான் முடிச்சிட்டேன் நான் சயின்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸுக்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான். 1499 உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இதிலே கவர் ஆகும், ரிவிஷன் கிளாஸஸும் இதிலே கவர் ஆகிரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஆனால் லாஸ்ட் டைமில் நீங்கள் படிக்கக்கூடாது, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிறத முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சயின்ஸ் மட்டும் வேணும்னா சயின்ஸுக்கான கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதும் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினருக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே இதிலே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போகவே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9043337-9345. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணவும் செய்யலாம் இல்லை மெசேஜ் அனுப்பவும் செய்யலாம்.
ஸோ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ்லையோ ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு. ஸோ டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர் ரீச் ஆகலாம், இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, 7806854288. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜோ இல்லை காலோ பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இதிலேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக டெய்லி உட்காந்து படிச்சிங்கனாலே போதும், இதை மட்டும் படிச்சிங்கனாலே ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சயின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னால் படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸுக்கான கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸும் தனியாக அவைலபிளாக இருக்குது. மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே கையில் கொடுத்தாச்சு, படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட வேலை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா கான்கேவ் மிரரில் இமேஜ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட், ரொம்ப சூப்பரான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ யூடியூப்ல வரக்கூடிய வீடியோ, டெய்லி போடக்கூடிய ஷார்ட்ஸ், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், யூடியூபையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் தான் நல்லா உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லாருமே படிக்கட்டும், கண்டிப்பாக இந்த டைம் நிறைய பேர் கிளியர் பண்ணணும் ரயில்வேல. ஸோ டெய்லி படிங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க, திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள், இவ்வளோ தான், ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.